யசோனா ஏகா, நீங்க ஒரு எஸ் எத்தனை சுமார் எத்தனை வருஷமா யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அரௌண்ட் 7 or 8 இயர்ஸ். அதான் ஒரு நீடா? 8 இயர்ஸ். எயிட் இயர்ஸ், 2012-13. அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், பட் மொபைல் எல்லாம் வந்தது 13-14. ஆமா, சரி, ஓகே. அது யூடியூப் வந்த புதுசுல, தமிழ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் புதுசா ஸ்டார்ட் பண்ண புதுசுல என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல போட்டுட்டு இருந்தாங்க, அதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போடுவானுங்க. ஆமா, ஒவ்வொரு சினாரியோலயும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், மாம் வெர்சஸ் டாட், ஒவ்வொரு ரியாக்ஷன், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் மாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் எல்லாம் வந்துட்டு இருந்ததுல. ஆமா, அப்போ அது 8 வருஷத்துல எவால்வ் ஆகி ஒரு வேற லெவல், ஒரு சயின்டிபிக்கான ஒரு பிரலய ரீஜன் நோக்கி போயிருச்சு. இப்போ ஒரு டைப்ஸ் ஆஃப் வீடியோ தான் வந்திருக்கு, அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். பாத்துருவோமா? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஐயம் விட்டை மாடம், ஐயம் விட்டை அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வர சே. இன்னைக்கே கிடைச்ச மிகப்பெரிய வரம் எது சொல்லு பாப்போம். வரமா தெரியல, பல்லா வரம். என்ன படத்துக்கு போறோமோ, இப்ப வந்து ஒரு மசாலா படத்துக்கு போனோம்னா அந்த ஆடியன்ஸா மாறிடணும்டா. மாறிடணும், அதேதான். ஒரு தியாகராஜன் குமார் ராஜா படத்துக்கு போனோம்னா தியாகராஜன் குமார் ராஜா ஃபேனா மாறிடணும், அந்த மாதிரிதான். பேசவே முடியாத நாக்கு புண்ணாக்கு, அதான் பேசவே முடியாது. அங்க இருந்த ஒரே நல்ல பெர்ஃபார்மர் வந்து ராமநிஷாந்த் மட்டும்தான், அவனே கிரிஞ்சு பண்ண வச்சுட்டாங்க. பாவண்டா இருந்தாலு இந்த அது என்னது, நான் கோமாளியா, அத நடிச்சு அப்படியே அது மூலமா ஏதாவது சான்ஸ் கிடைச்சு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாப்ல. இதெல்லாம் பாத்துட்டு அவனா சான்ஸ் கொடுப்பான்? இது எதையோ பண்ணி அவரை பாவம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி விட்டுருக்கானுங்க, ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு விருல மாதிரி. நீ பேசாம, அது என்னது, நீ பேசாம ஃபன் பண்றோம்க்கு போயிரு சிவாஜி, போயிரு சிவாஜி. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோஸ் எவர், கரெக்டா? டாப் 10 இன்ட்ரோஸ் முதல் எடுத்த வைக்கும். ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. என்னடா இது, பிபிஎம் எல்லாம் போட்டு இவங்க. என்னோட கல்லூரி சார் வெப் சீரியஸ் பார்த்தேன், நீங்க அதெல்லாம் பார்த்தா ஆடி போயிருவீங்க. என்ன போட்டாலும் மக்கள் பாப்பாங்க அப்படிங்கறதுதான் இவங்களோட மூலதனமே. இல்ல, வேலை பாக்குறானுங்கல்ல, 200 குடும்பங்கள் இருக்கு. இந்த உழைப்ப வந்து அவ்வளவு கொச்சப்படுத்திடாதீங்க, இதுக்கு முன்னாடி 200 குடும்பங்கள் இருக்கு. ஒரு டைப் தான் பாத்துருக்கீங்க, இன்னும் நிறைய இருக்கு. முடியலண்ணா, நீங்க முடிச்சிருங்க, நான் வந்து அடுத்த ரியாக்ஷன் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நான் மட்டும் அனுபவிக்க கூடாது. நான் நேத்தே பாத்துட்டேன் இந்த வீடியோ, அதனால சஜஸ்ட் பண்ணேன். டேய், பாத்துட்டு எப்படிடா பாத்துக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, கை கழுவிட்டு துடைக்கிறது அந்த மாதிரி போக போகுது இல்லையா? அப்படி போகாது, நீங்க அங்கதான். பழைய காலத்துல, பழைய காலத்துல வந்து இந்த கட்சி இப்ப யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது கட்சி வாஸ் இன்வென்டட் 1991 பிஃபோர் பீப்புள் பிஃபோர் தட்னு ஒரு மீம் போடுவானுங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இதுலயே ஒரு வார்னிங் வந்து என்னன்னா, ராமசாமிக்கு அடுத்தாப்புல கொஞ்சமாவது பண்றது யாருன்னா தம்பி, அவரு தான், அண்ணன் தான்.
யாரு நம்ம நரேந்திர நரேந்திர பிரசாத் தம்பிங்களா? ஆமாங்க. அவர் எவ்வளவு சீக்கிரம் வெளியே போறாரோ அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு நல்லது. அவருக்கு நல்லது. போட்டுறேன் இது எப்பறம் எழுதி இருப்பானுங்க? எழுதும் போது அவசரம் இல்லையா? இதெல்லாம் எழுதுறாங்க நீ சொல்லுது எனக்கு தெரியுது. இந்த பஸ்ல எல்லாம் வருவானுங்க இல்ல பாருங்க சார், இந்த தைலத்தை நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம் சார். தாலூர் கஞ்ச பிசினாரி வீட்டுக்கு ஒரு ஏசி மாட்ட மாட்டான். டேய் காலேஜ்ல இருந்து வந்ததுமே டிவியா? போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவுடா போறாங்கற. இவர் ஒரு பெரிய அதாவது இது இது அதாவது எல்லாரும் எல்லா பிளாக் ஷீட்ல இருக்க எல்லாரையும் வந்து ஒரு வீடியோல காட்டிடணும். ஆமா 200 குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்க விக்ரமன் சார் படம் மாதிரி அவங்க வீடியோ எல்லாம். இது ஆபீஸ் இல்ல விக்ரமன் சார் படம். அதுக்காக நீ பாலாவெல்லாம் காப்பாத்த அதுக்கு அப்போ சரிங்க சப்போர்ட் பிளாக் ஷீப்டா ஐ ஸ்டாண்ட் ஃபார் பிளாக் ஷீப்பா. டேய் கொஞ்சமா சரி இருக்காடா உனக்கு, இருந்தா ஒரு பாலியும் தூக்கி அடிச்சிட்ட, இப்ப எப்படி விளையாடுது? டேய் வாங்கடா போலாம். Guess what? Guess what? தெரியாது எனக்கு தெரியாதுடா. ஐயோ ரொம்ப சஸ்பென்ஸா இருக்குடா. எனக்கும் தெரியல எப்படி இவ்வளோ காம்ப்ளெக்ஸா எப்படி கதை எழுதுறாங்க. அடுத்த அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு எழுதுறாங்க. புலி கூட அந்த சீட் எட்ஜ்ல உட்காந்துற வச்சிருக்கிறதுன்றது இதான் போல. என்கிட்ட ஒரு பால் இருக்குடா. ஒன்னா என்ன புரியல? இல்லடா பேக்கப்புக்கு ஒரு பால் தான் வச்சிருப்பாங்க, நாங்களா ஒரு 4-5 பால் வாங்கி வச்சிருக்கோம். அப்படி கடை இருக்கும்ல வாங்கிக்கலாம். அந்த ஐடியா இல்ல பாரு. டேய் இதெல்லாம் குழந்தைங்க கூட பண்ணோம். எங்க ரோஜா பூ பண்ணி பாக்கலாம். ரோஜா பூ எப்படி அப்படின்னு நினைப்பீங்க நீங்க எல்லாம்? அப்படிதானே நான் கூட இவன் நம்மள மாதிரி அறிவில்லாம் இத போய் செவன்ஜி ரெயின்போ காலனில பைக் மாட்டுற சீன். துணி துவச்சிட்டு இருக்கானடா இவ்வளவு நேரம் பண்றான் கீழ இருந்து. இல்ல சினாரியா கம்பேர் பண்ணு வராத அனிதா கதிர். அப்படி இல்ல கதிர், உனக்குன்னு ஏதாவது இருக்கும் அந்த சீன். அது எப்படி ஒருத்தர் கூட இல்லாம என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சீன்ல என்பி வச்சிருந்தான்ல கையில. நீங்களே குழந்தை பசங்க மாதிரி இருக்கீங்க. You're my honey bun sugar plum 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 plum. You're my sweetie pie. என்னடா இதுக்கு ஸ்கெட்ச் பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க டேய் பொறுமோ.
டேய் போண்டாமணி செல்முருகா நீங்க எங்கடா இங்க மருவுக்கும் தாடிக்கூட மரியாதையே போச்சு உங்களால தொப்பி எடுத்துட்டு வர மறந்துட்டா மனித ஒன்றே தீர்வாகும் இது இல்ல இல்ல இந்த இந்த ஃப்ரேம நான் கொஞ்சம் பேசணும் எல்லாமே இருக்கும்டா நீ ஒரு படத்துக்கான எல்லா கிராஃப்ட்ஸும் அதுல இருக்கு அதாவது நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன் சரியா என்னடா உனக்கு எத்தனை எத்தனை டைப் ஆஃப் கர்ச்சீஃப் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுல பூ போட்டது கட்டம் போட்டது அதான் தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கே types of water drinkers னு ஒன்னு இருக்கு அது அடுத்து பண்ணலாம்னு இருக்கோம் என்ன சொல்ற சமூலையா பாத்துட்டு இருக்கறது கர்மண்டா டேய் நீ டீம்ல இருந்து விலகிடுறா அது அது இது வந்து மாதிரி கொடுத்திருக்கலாம் ராஜி நம்ம கொடுத்து கிளம்புடா நீ கர்மோ ஐயோ நான் சொல்றேன் சரி இங்க இங்க இருக்கறதுனால இவங்க வந்து type of water யூஸ் பண்ணாங்க நான் வந்து கொஞ்சம் கனடால இருக்கறதால types of tissue users தான பண்றேன் டேய் தள்ளில அடுத்த தடவை ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இல்லங்க இல்ல வேண்டாம் ஏன் இல்ல வாந்தி எடுத்துருவேன் இனிமே பிளாக் டீ வீடியோ எடுத்துட்டு நில்லு நான் வந்து இல்ல வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்